ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஜனங்களை பாதிக்கிறது. இது வந்து பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்கு. பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவருடைய இரக்கங்கள் அதிகமாக யாருக்கு கொடுக்கப்படுகிறதோ அந்த மனிதர்கள் கிறிஸ்துவின் சிந்தையை கொண்டுதான் இருந்தார்கள். நம்ம ஈசாக்கினுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், அவன் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய தன்மை அவனிடத்துல இருந்தது, பொறுத்து போகிறான். அவன் வந்து கிணறு தோண்டி இருக்கிறான், அந்த கிணறை வந்து வாக்குவாதம் பண்ணி இது எங்களுக்கு வேண்டும் என்று பொறாமை கொண்டு பகைக்கிறார்கள். அவன் அதை விட்டுட்டு வேறு இடத்திற்கு போகிறான். அதுக்கு காரணம் என்னன்னா, அவன் ஆண்டவருடைய நன்மைகளை தியானிக்கிற மனிதனாய் தீமை செய்த மனிதர்களுக்கு நன்மை செய்யும்படியாய் தன்னுடைய மக்களை வந்து அவர் தன்னுடைய நேச்சர் அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆறுதல் படுத்துகிறார். இந்த வேதனைகள் இந்த அதாவது இந்த உலகத்துல நிரந்தரம்னுட்டு ஒண்ணு ஒன்னே ஒண்ணுதான் உண்டு. வேதனைகள் நிரந்தரம் அல்ல, ஒடுக்குமுறைகள் நிரந்தரம் அல்ல, தேவனுடைய அன்பும் அவருடைய பரிவும் அவருடைய பாசமும் தான் நிரந்தரம். சதுர முட்டையும் சஞ்சலமற்ற வாழ்க்கையுமே கிடையாது. ஆனா இன்னொன்னு நம்ம சேர்க்கணும், எது நிரந்தரம், சஞ்சலமுள்ள வாழ்க்கையுமே நிரந்தரம் இல்லை, அதுதான் ரொம்ப முக்கியம். எது நிரந்தரம், தேவனுடைய அன்பும் பரிவும் அவருடைய ஆசீர்வாதங்களும் இந்த வேதத்துல எழுதப்பட்ட எல்லாம் நிரந்தரம். மற்ற அந்த நிரந்தரமற்ற காரியங்களை நினைத்து நம்முடைய நேரத்தை வீணடிக்காமல் நிரந்தரமாய் தேவன் நமக்கு எழுதி வைத்திருக்கிற காரியங்களை தியானிப்போம். அப்போ அந்த மகிழ்ச்சியும் கிருபையும் நம்மிடத்துல பெருகுவதனாலே நம்மை விரோதிக்கிறவர்களுக்கு நாம் சாட்சியாய் இருக்க முடியும். ஆபிரகாமின் முதல் வாக்கு தத்துவம், பூமியில் உள்ள சகல ஜனங்களும் உன்னை துன்புறுத்துறவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாய் உன்னை நிலைநிறுத்தினேன். இந்த வாசனம் நம்முடைய வாழ்க்கையில வந்து நிச்சயமாக பலிக்கும். கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் இருக்கும்படியா ஜெபிக்கலாம். எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக எங்களை துதிக்கிறோம். இறக்கங்கள் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி. இந்த நாளைக்கான செய்த கிருபிகளுக்காக நன்றி. கொரோனாவிலிருந்து கொள்ளை நோய்களிலிருந்து ஆண்டவரே ராஜா எங்களை நீர் காத்த தேவன் ஆண்டவரே ராஜா, வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் நீ பயப்படாதிருப்பா என்ற வசனம் எங்களுக்கு கொடுத்து அந்த திவ்ய வசனத்திற்காக நன்றி சுவாமி. அதிலே நாங்கள் பாதுகாக்கப்பட்டது மட்டுமில்லாமல் பயமில்லாமல் நாங்கள் இருப்போம் வாழ்வோம் என்று எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறேன். ஆண்டவரே உடைய இரக்கங்கள் கூட இருக்கட்டும். வேடர்களுடைய கண்ணிகள் எங்களை தாக்காத வண்ணம் காத்துக்கொள்ளும். பாழாக்கும் கொள்ளை நோய்கள் எங்களை அணுகாத வண்ணம் கர்த்தரா காத்துக்கொள்ளும் சுவாமி. இப்பொழுது உடைய வசனங்களின் ஆலை எங்களோடு பேசும், எங்களை ஆண்டவரே பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கிட்டத்தட்ட இந்த ஏசாயாவின் புத்தகத்திலே முற்பகுதி முழுவதும் இஸ்ரவேல் ஜனங்களை பகைத்தவர்கள் மேல வரும் நீதியை குறித்து சொல்லப்பட்டு இருக்கு. நம்ம எல்லாரும் ஒன்று, அதாவது உன்னை தொட்டவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று வசனம் இருக்கு. அந்த வசனம் வந்து லிட்ரலா அந்த மாதிரி தான், அதாவது தேவனை அறிந்தவர்கள், தேவனை நேசிக்கிறவர்கள், தேவனை ஆராதிக்கிறவர்கள், அவருடைய வழிகளிலே நடப்பவர்கள் அவர்களை வந்து துன்பப்படுத்தி அவர்களுக்கு தேவையில்லாம அவங்கள வந்து அவங்க மேல பொறாமை கொண்டு அவங்கள ஹார்ம் பண்றவங்களுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் இருப்பதை நம்ம வந்து பழைய ஏற்பாட்டை இடத்துலையும் பார்க்கறோம், புதிய ஏற்பாட்டை இடத்துலையும் பார்க்கறோம். ஆனால் அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஜனங்களை பாதிக்கிறது, இது வந்து பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்கு. பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவருடைய இரக்கங்கள் அதிகமாக யாருக்கு கொடுக்கப்படுகிறதோ அந்த மனிதர்கள்
கிறிஸ்துவின் சிந்தையை கொண்டுதான் இருந்தார்கள். நம்ம ஈசாக்குனுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், அவன் வந்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துனுடைய தன்மை அவனிடத்துல இருந்தது, பொறுத்து போகிறான். அவன் வந்து கிணறு தோண்டி இருக்கிறான், அந்த கிணறை வந்து வாக்குவாதம் பண்ணி இது எங்களுக்கு வேண்டும் என்று பொறாமை கொண்டு பகைக்கிறார்கள். அவன் அதை விட்டுட்டு வேறு இடத்திற்கு போகிறான். அதுக்கு காரணம் என்னன்னா, அவன் ஆண்டவருடைய நன்மைகளை தியானிக்கிற மனிதனாய் நமக்கு காட்டப்படுகிறான். அப்படிதான் பரிசுத்த ஆவியானவர் அவனுடைய வாழ்க்கையை குறித்து அவன் தியானித்து கொண்டிருக்கும் போது, தியானத்திற்கு போகும்போது அப்படின்னா, அவன் வந்து ஒரு அருமையான காட்லி மேனாய் காணப்பட்டான். அதனால அவனிடத்திலே தேவன் பிரியமாயிருந்தார். வெளி உரையும் ஆவியானவர் அதிகமாய் அவனோடு இடைப்பட்டதினாலே அவன் வந்து ஆண்டவருடைய சிந்தைகள் அவனுக்கு இருந்தது. அவன் கிறிஸ்துவோடு இடைப்பட்டு கொண்டிருந்ததினாலே அவருடைய ஆவியானவர் வெளியிலே இருந்தா கூட அவர் வந்து ஈசாக்கினுடைய வாழ்க்கையை பாதித்ததினாலே கிறிஸ்துவின் சிந்தை அவனுக்குள் இருந்தது. இப்போ பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் தன்னுடைய ஜனங்களோடு ஏசையா தீர்க்கதரிசி மூலமாய் பேசுகிறார். அப்போ ஏசையா தீர்க்கதரிசி வந்து எல்லா கண்ட்ரியையும், இஸ்ரேல் ஜனங்களை மோசமாய் நடத்தின அந்த நாடுகளை எல்லாவற்றையும் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த பிறகு கடைசியில ஆண்டவரோட வந்து தன்னுடைய மக்களை நோக்கி பார்க்க, அவரை பார்க்கும்போது கவனிங்க, அவருடைய இன்டராக்ஷன் எப்படி இருக்கிறது, தேவனுடைய இதயம்தான் இந்த வேதத்திலே ஊற்றப்பட்டு இருக்கிறது, அது எப்படி இருக்கிறது. இப்போ பழைய ஏற்பாட்டு புத்தகம் இது. இப்ப நாமும் வந்து அவர் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்காக போராடுகிறார், அப்போ நம்மளுடைய முகத்தை அவர் பார்க்கிறார். அப்ப நமக்கு அவருடைய செய்தி என்ன? என்ன செய்தி? அதாவது, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவர்களை சபிப்பேன் அப்படின்னு ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் இருக்கிறது. ஆனால் நீங்க பிரைமரி கமாண்ட் எதற்காக ஆபிரகாமை அவர் அழைத்தார் என்றால், பூமியில் இருக்கிற எல்லா ஜாதிகளையும் ஆசீர்வதிக்கும்படி அவனை அழைக்கிறார். அப்போ அந்த பெரிய மெகா திட்டம் என்ன? ஆசீர்வாதம் தான். எல்லா மனிதர்களையும் ஆசீர்வதிப்பது தான் அவருடைய பெரிய மெகா திட்டம். ஆனால் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கவும், உன்னை சபிக்கிறவர்களை சபிக்கவும் நான் தீர்மானித்தேன் அப்படின்னு சொல்றார் அவன் இடத்துல. அப்ப அந்த சாபம் எதற்காக கொடுக்கப்பட்டது? இந்த டிவைன் ஜட்ஜ்மெண்ட் மற்ற ஜாதிகளுக்கு எதற்காக கொடுக்கப்பட்டது? அது எதற்காக கொடுக்கப்பட்டது என்றால், வேதத்துல வந்து நிறைய இடங்கள்ல ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நம்ம பார்க்கிறோம், ஆபிரகாமுக்கு விரோதமாய் ஒரு மனிதன், ஒரு ராஜா வந்து பிரச்சனை பண்றான். அப்போ வேதத்துல அவங்களுக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் வருது. ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறகு ஆபிரகாம் அந்த எந்த ஜட்ஜ்மெண்ட் வந்ததோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டை எடுத்து தேவன் எடுத்து போட வேண்டும் என்று ஆபிரகாம் ஜெபிக்கிறான். அந்த ஜெபம் வந்த பிறகு ஆபிரகாமுக்கு இருந்த அந்த பெரிய பிள்ளை இல்லாத குறை நீங்கி போய்விடுது. அதாவது, எப்போ தேவ ஜனங்கள் நம்மை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், டிவைன் ஜட்ஜ்மெண்ட் நமக்கு விரோதமா இருக்கிறவர்கள் மேல வந்த பிறகு நம்ம அவர்களை பார்த்து தேவன் அவர்களிடத்திலிருந்து அந்த நிந்தைகளை, அந்த வேதனையை நீக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டுமா? இல்ல முழுமையாய் தேவன் அவங்கள வந்து எல்லா நிந்தைகளுக்கும் வேதனைகளுக்கும் உட்படுத்தி விட்ட பிறகு, எனக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் திரும்ப வந்த பிறகு நான் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா? எந்த நேரம், என்ன டைமிங்? அது ரொம்ப முக்கியம். எந்த டைமிங்ல வந்து நம்ம வந்து ஆசீர்வதிக்க வேண்டும்? உங்கள் துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபியுங்கள். அது எப்போ ஜெபிக்கணும்? நம்ம வந்து துன்பங்கள் எல்லாம் நமக்கு நீங்கின பிறகு ஜெபிக்கணுமா, இல்ல நாம் துன்பத்தில இன்னும் அவர்கள் நம்மை தண்டித்துக் கொண்டு இருக்கும் போதே நாம் ஜெபிக்க?
துன்பத்தில் இருக்கும்போது ஜபிக்கும்போது தான் அது சூட்டோட சூடோடு பண்ணால் தான் வந்து நல்லா இருக்கும் அதுக்கு. அப்போ அது அது நம்ம எல்லாரும் போன பாடு அது வந்து நமக்கு மனசே மாறிடும். அதனால வந்து அந்த துன்பத்தில் இருக்கும் பொழுது அந்த மனவேதனையினுடைய அளவு அளவுன்றது வந்து அதோட டிகிரி அதனுடைய எஃபெக்ட் ரொம்ப வேதனை இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் ஜபிக்கிற ஜெபம் வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் ஜபிக்கிறது தான் நல்லது. அந்த நேரத்தில் யாருக்காக ஜபிக்கணும்? அவங்களுக்காக, துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபிக்கணும். நம்ம ஆண்டவர் வந்து சிறுகள் தொங்கும் பொழுது அவர் உயிர்த்தெழுந்த பிறகு ஜெபிக்கவில்லை. சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் வந்து ஜெபம் பண்ணார், பிதாவே இவர்களை மன்னியும் அப்படின்னு. சிலுவையிலே தொங்கி கொண்டிருக்கும் போது ஆபிரகாம் வந்து சாராள் மலடியா இருக்கும் போது எகிப்து அந்த இவனுக்கு பார்வோனுடைய வீட்டுல பிள்ளைகள் உருவாக வேண்டும், அபிமலைக்கு பிள்ளை இருக்கணும்னு சொல்லிட்டு மலடியா இருக்கும்போது தான் ஜெபித்தான். ஈசாக்கு பிறந்த பிறகு ஜெபிக்கல. அந்த நேரத்திலும் நான் என் குறைவில் இருக்கும் போதே என்னிடத்தில் நிறைவுகள் எல்லாம் இருக்கிறது என்று அவரை என்னுடைய இதயத்தில் இருத்தி அவனிடத்திலே இருக்கும் குறையை நிறைவாக்கும்படியாய் நான் ஜெபிப்பதுதான் உத்தமமான தேவ அன்பின் அடையாளம். அதாவது ஒவ்வொரு நாளும் வந்து நம்முடைய வாழ்க்கையை வந்து நம்மை உரசி பற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது? நம்ம வந்து நம்மை துன்பப்படுத்துகிறவர்கள் வேதனைப்படும் போது நாம் சந்தோஷமாக இருக்கிறோமா? கோபம் வந்து நமக்கு இருக்கக்கூடாது. ஏனென்றால் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, அவர் நம்மை மன்னித்ததினாலே நமக்கு நன்மை எது தீமை எது என்று பார்க்கக்கூடிய கிருபைகளை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். இது நம்முடைய நேச்சர், நம்ம அதை நம்ம தெரிந்து கொள்ளவில்லை. அவர் நம்மை தெரிந்து கொண்டதினாலே அறியாத மக்கள் அவரையும் அவரை நேசிக்கிறவர்களையும் சிலுவையிலே அறைந்து கொன்று குவிக்கும் போது நாம் அவர்களுக்காக கண்ணீர் விட்டு அவர்களுடைய சரீரமும் அந்த சரீரத்தை உள்ளடக்கிய ஆத்துமாவும் சந்திக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கணும். பவுலுக்காக அப்படித்தான் அனன்யா வந்து ஜெபித்தான். ஏன்னா தேவன் வந்து ஸ்பெசிஃபிக்கா ஆண்டவருடைய பிள்ளைங்க தங்களை ஒடுக்குகிறவர்களை, தங்களை வந்து சிறைச்சாலையில போடுறவங்க, தங்களை வந்து வேதனைப்படுத்தி கொன்று குபிப்பவர்களுக்காக ஜெபிக்கும்படியாய் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த மாதிரி ஒரு முதிர்ச்சியான கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு வர வேண்டும் என்றால் வேதத்தை நம்ம இன்னும் அதிகமாய் படித்து படித்து சிந்தித்து சிந்தித்து தியானிக்க வேண்டும். நம்ம வந்து இன்னைக்கு நான் வந்து இதை ரொம்ப முக்கியமா நான் இதை சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். என்றால் கொரோனா வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட். அது அந்த ஜட்ஜ்மெண்ட் நம்ம நினைக்கிறோம் இவங்கெல்லாம் நல்லவங்க, இவங்கெல்லாம் கெட்டவங்க, கெட்டவங்களெல்லாம் இது அடிக்குது, நல்லவங்களெல்லாம் விட்டுட போகுது, அப்படிலாம் கிடையாது. நல்லவர்களையே கூட அது விழுங்கும், கெட்டவர்களை தொட்டு விட்டு விழுங்காமல் விலகி போகும். கெட்டவர்களை அது தொடும் போது நாம் என்ன செய்யறோம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லவர்களுக்கு வந்து அது அவர்கள் விழுங்கப்படக்கூடாது, இன்னும் ரொம்ப நாட்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் அதிகமாய் கண்ணீரோடு ஜெபிப்பது நல்லதுதான். ஆனால் கெட்டவர்களும் நிறைய நாள் வாழ வேண்டும், அவர்கள் ஆண்டவரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிப்பதற்காக நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான சகோதரன் ரவி சக்கரியாஸ் சமீப நாட்களிலே அவர் வந்து ஒரு ஒரு பயங்கரமான வியாதியினாலே அவரை நாம் இழந்து விட்டோம். அப்போ அதை அவர் இழந்த போது எனக்கு ரொம்ப வேதனையா இருந்தது. ஆண்டவர் வந்து ரொம்ப தீமை செய்கிற மனிதர்களை எல்லாம் 80 வருஷம், 85 வருஷம், 90 வருஷம் என்று வாழ வைத்திருக்கிறார். தேவனை அறிந்த இந்த மனிதனை வந்து இந்த மாதிரி நடு இதுல ஒரு 70களிலே அவரை எடுத்துக்கிட்டாரே அப்படின்னு சொல்லி எனக்கு வருத்தம் இருந்தது. ஆனால் நான் உற்று நோக்கப்பட வேண்டும் என்றால் வாழ்நாள் ஃபுல்லா தன்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவினுடைய அன்பையே சொல்லி 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 வாழ்ந்த ஒரு உத்தமன் அவன் இணைப்பாளர்களுக்குள்ளாக போகிறான். அதை குறித்து நமக்கு வந்து மகிழ்ச்சி இருக்க வேண்டும். அதே சமயத்துல கொடிய ஒரு மனிதன் 80 வயதிலே அவரை அறியாமல் மரித்து போனால் அதற்காக
நாம் வந்து வேதனைப்பட வேண்டும். ஏன் வேதனைப்பட வேண்டும்? அந்த மனிதன் வந்து அந்த ஆத்மா அத்தோட அவ்வளவுதான். அந்த உலகத்துல எதுக்காக வந்தது அந்த ஆத்மா? இந்த உலகத்துல அவரை அறிகின்ற அறிவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அது வந்தது. ஆனா இப்போ அவரை அறியாமல் அது நரகத்திற்கு நித்திய ஆக்கணிக்க போகுது. அது எவ்வளவு பயங்கரம் பாருங்க. இந்த சிந்தை நமக்கு இருக்க வேண்டும். இந்த சிந்தை நமக்கு இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய அன்பு அவருடைய இதயம் நமக்கு தெரிய வேண்டும். அவருடைய இதயம் தெரிய எங்க நம்ம படிக்க முடியும்? வேதத்தை பார்க்கும் போதுதான் அவருடைய இதயம். நம்ம இவ்வளவு நாள் வந்து ஜட்ஜ்மெண்ட் மற்றவங்களுக்கு எப்படி வரும்னு பார்த்தோம். இப்ப அவருடைய ஆசீர்வாதங்கள் எப்படி வரப்போகுதுன்னு பார்க்க போறோம். கவனிங்க, இந்த ஆசீர்வாதங்க வார்த்தைகளை நல்லா கவனிங்க. நீ வந்து உன் பகைவர்களை நான் அழித்து விட்டேன், ஒழித்து விட்டேன், நீ மகிழ்ந்து கழிகூறு, அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. உனக்கு நன்மை செய்தேன், உன்னை ஏந்தினேன், உன்னை முதிர் வயது வரைக்கும் காப்பாற்றினேன், உனக்கு எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்தேன், உனக்கு விரோதமாய் உருவாகும் எந்த ஆயுதமும் வைக்காதே போம், நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். அப்படிதான் இருக்கு. வாசிக்கலாம் 35வது அதிகாரம் ஏசாயாவின் புத்தகம். அந்த அதிகாரம் முழுவதும் யாராவது ஒருவர் வாசிங்க. வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல் செழிக்கும், அது மிகுந்தியாய் செழித்து பூரித்து ஆனந்த கழிப்புடன் பாடும், லீபோனன் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவர்களின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு சிவிடரின் செவிகள் திறவுண்டு போம். அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையின் நாவும் கெம்பீரிக்கும். வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நீளம் நீரூற்றுகளுமாகும். வலு சிற்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொறுக்கும் நாணலும் உண்டாகும். அங்கே பெரும்பாதையான வழி இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதில் நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையாய் இருந்தாலும் திசைகெட்டு போவதில்லை. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்டமிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஆமென். எவ்வளவு அற்புதமான வாழ்த்துதல் பாருங்க. தேவன் ஜட்ஜ்மெண்ட்டை வந்து கடவுளுக்கு விரோதமா இருந்த பிள்ளைகள் மேல கொடுக்கிறாரு, ஆனால் ஆசீர்வாதத்தை தன்னுடைய மக்களுக்கு அவர்கள் வேதனையில் இருக்கும் போது கொடுக்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார்? தீமை செய்த மனிதர்கள் இங்க இல்ல, பின்னாடி நம்ம பார்க்க போறோம். தீமை செய்த மனிதர்களுக்கு நன்மை செய்யும்படியாய் தன்னுடைய மக்களை வந்து அவர் தன்னுடைய நேச்சர் அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆறுதல் படுத்துகிறார். இந்த வேதனைகள், இந்த அதாவது இந்த உலகத்துல நிரந்தரம்னுட்டு ஒண்ணு, ஒன்னே ஒண்ணுதான் உண்டு. வேதனைகள் நிரந்தரம் அல்ல, ஒடுக்குமுறைகள் நிரந்தரம் அல்ல. தேவனுடைய அன்பும் அவருடைய பரிவும் அவருடைய பாசமும் தான் நிரந்தரம். சதுர முட்டையும் சஞ்சலமற்ற வாழ்க்கையுமே கிடையாது. ஆனா இன்னொன்னு நம்ம சேர்க்கணும், சஞ்சலமுள்ள வாழ்வு நிரந்தரம் இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியம். எது நிரந்தரம்? தேவனுடைய அன்பும் பரிவும் அவருடைய ஆசீர்வாதங்களும் இந்த வேதத்துல எழுதப்பட்ட எல்லாம் நிரந்தரம். மற்ற வந்து நிரந்தரமற்ற காரியங்களை நினைத்து நம்முடைய நேரத்தை வீணடிக்காமல் நிரந்தரமாய் தேவன் நமக்கு எழுதி வைத்திருக்கிற காரியங்களை தியானிப்போம். அப்போ அந்த மகிழ்ச்சியும் கிருபையும் நம்மிடத்திலே பெருகுவதனாலே நம்மை விரோதிக்கிறவர்களுக்கு நாம் சாட்சியாய் இருக்க முடியும். ஆபிரகாமின் முதல் வாக்கு தத்துவம், பூமியில் உள்ள சகல ஜனங்களும் உன்னை துன்புறுத்துறவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாய் உன்னை நிலைநிறுத்தினேன், இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில வந்து நிச்சயமாக பலிக்கும். கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் இருக்கும்படியா ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, உங்களுடைய சிந்தை எங்களுக்குள் இருக்க வேண்டும் சுவாமி. ஆண்டவரே, பல்வேறு என்னுடைய சகோதரர்களும் நானும் ஆண்டவரே
பல்வேறு ஆண்டவரே பயங்கரமான பாதையிலே பயணித்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இன்னைக்கு நீங்க சொல்லிட்டீங்க சுவாமி, எல்லாவற்றையும் நீக்கி போடுவேன் என்று சொல்லி அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதே சமயத்துல இந்த பயங்கர பாதைக்கு காரணமான மனிதர்களை அன்போடு பரிவோடு கிருபையோடு நடத்த எங்களுக்கு உதவி செய்தோம். அவர்கள் எல்லாரும் அறிந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.